அண்மை செய்தி. சென்னையிலிருந்து 172 பேருடன் டெல்லிக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் எந்திர கோளாறு ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சென்னையிலிருந்து 172 பேருடன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் எந்திர கோளாறு ஏற்பட்டிருப்பதாக ஒரு அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மொய்தீன். வணக்கம் மொய்தீன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷி. சென்னையிலிருந்து 172 பேருடன் டெல்லிக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் ஓடுபாதையில் ஓடும்போது திடீர் இயந்திர கோளாறு காரணமாக விமானி அவசரமாக விமானத்தை ஓடுபாதையில் நிறுத்தினார். இந்த விமானம் மீண்டும் 7 மணி நேரம் தாமதமாக இன்று மாலை டெல்லிக்கு புறப்பட்டு செல்லும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. விமானத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறை விமானி தகுந்த நேரத்தில் கண்டுபிடித்து எடுத்த துரித நடவடிக்கையால் விமானம் ஆபத்திலிருந்து தப்பியதோடு சுமார் 172 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். சென்னையிலிருந்து இன்று காலை 10 மணிக்கு டெல்லி புறப்பட்டுச் செல்ல வேண்டிய ஏர் இந்தியா பயணிகள் விமானம் 164 பயணிகள், 8 விமான ஊழியர்கள் உடன் 172 பேர் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு விமானம் செல்ல தொடங்கியது. இதனை அடுத்து ஓடுபாதையில் செல்லும் போது விமானத்தில் கோளாறு இருப்பதை அறிந்த விமானி விமானத்தை ஓடுபாதையில் நிறுத்தியதால் சுமார் 172 பயணிகளும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி. மொய்தீன், சென்னையிலிருந்து 172 பேருடன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் எந்திர கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. விமானி தகுந்த நேரத்தில் கண்டுபிடித்து எடுத்த துரித நடவடிக்கையால் அசம்பாவிதம் எதுவும் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து காலை 10 மணிக்கு டெல்லிக்கு புறப்பட்டு செல்ல வேண்டிய ஏர் இந்தியா விமானத்தில் எந்திர கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. விமானி தகுந்த நேரத்தில் கண்டுபிடித்து எடுத்த துரித நடவடிக்கையால் எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாமல் பயணிகள் தப்பித்திருக்கிறார்கள். ஓடுபாதையில் ஓடும் நேரத்தில் இந்த எந்திர கோளாறானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மொய்தீன், இந்த விமானம் மீண்டும் எப்பொழுது டெல்லிக்கு செல்லும், அது குறித்தான விவரங்கள் இருக்கிறதா? இந்த விமானமானது மீண்டும் 7 மணி நேரம் தாமதமாக இன்று மாலை டெல்லிக்கு புறப்பட்டு செல்லும் என விமான நிலையம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து இன்று காலை 10 மணிக்கு டெல்லிக்கு புறப்பட்டு செல்ல வேண்டிய ஏர் இந்தியா விமானம் அதாவது ஓடுபாதையில் செல்லும் போது இயந்திர கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதில் மொத்தம் 164 பயணிகள், 8 விமான ஊழியர்கள் என பயணித்துள்ளனர். சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு ஓடுபாதையில் ஓடத் தொடங்கிய போது விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளதை விமானி கண்டுபிடித்தார். இந்த நிலையில் விமானம் வானில் பறப்பதற்கு ஆபத்தானது என்பதை உணர்ந்த விமானி உடனடியாக விமானத்தில் ஓடுபாதை இதையே அவசரமாக நிறுத்தினார். அதோடு சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கும் தகவல் தெரிவித்தார். ஓடுபாதையில் நிறுத்தப்பட்டிருந்த ஏர் இந்தியா விமானத்தை இழுவை வண்டிகள் மூலமாக விமானம் நிற்க வேண்டிய இடத்திற்கு இழுத்து கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது. அதோடு விமான பொறியாளர்கள் குழுவினர் விமானத்திற்குள் ஏறி பழுதடைந்த இயந்திரங்களை சரிபார்க்கும் முயற்சியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக முயற்சி செய்தும் விமானத்தை சரிபார்க்க முடியவில்லை. இதனால் விமானத்திற்குள் இருந்த பயணிகள் விமான நிலைய ஊழியர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து 164 பேரும் விமானத்திலிருந்து கீழே இறக்கப்பட்டு விமான நிலைய ஓய்வறையில் தற்போது தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தர்ஷினி,